நமக்கு நாலாம் இடத்துல புதன் இருக்கிறதுனாலே செவ்வாயில ஒரு காரியம் நடக்கும். அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு? தனரேகை ஆகாசத்தை பார்க்கறதுனால மகுட யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க கையில ரெண்டு இருக்கணுமே, அதுக்குத்தான் வீட்டுக்கு வீடு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப அவசரமா இருந்தா போயிட்டு வரோம். அது இல்லையா, உமக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஆஸ்தி இருக்கும்னு சொன்னேன். அப்படியா? சரி, ஆயுசு எவ்வளவு சொல்லுது? ஆரோக்கியரேகை 6 போல ஓடுறதுனாலே அதாகப்பட்டது உங்க உடம்பு குறுக்க வளரும், ஆயுசும் 90க்கு மேல நீடிக்கும். ஆமா, தாரம் எத்தனை? சங்கன ரேகை பின்னிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அநேகம் பெண்களோட சிநேகம் இருக்கணும். என்ன அப்படிதானே? அது என்னமோ வாஸ்தவம் தான். என்னம்மா பாக்குற, ஜோசியம் கேக்குறியா? அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அது ஒன்னு இஷ்டம்மா காட்டு. தாய், உன் பேர் என்ன? மாரியம்மா. மாரியா இம்மா. 1, 2, 3, 4, 5. தாய், நீ கோவிச்சுக்காது. உன் பேர் ராசிக்கு 5 எழுத்து வர்றதுனால நீ பஞ்ச பாண்டவங்க பொஞ்சாதி பாஞ்சாலி ஆட்டமா இருப்பேன். தர்மராஜாவை போல ஒரு வாலிபனுக்கு வாக்கப்படுவேன். வேலை வெட்டி சொத்து சுகம் எல்லாம் எப்படி? வேலை என்ன, அடிமை வேலை செஞ்சுதான் பிழைக்கிற. சொத்தோ சுத்தமா இல்ல. ஆனா இந்த மாசத்துல ஒரு நல்லது நடக்கும். என் கையில என்ன இருக்கு? 5 விரல் இருக்கு. அது சரியில்லையா? வேற என்ன சொல்லுது? உமக்கு ஒரே பெஞ்சாதி. பெஞ்சாதியே இல்லையே. அப்புறம் பாக்கியமே இல்ல. என்ன ஐயா, 2 புள்ள இருக்கு, புள்ள இல்லன்னு சொல்றிய? சொந்த வீடு கூட ஒண்ணு இருக்கணுமே. ராசா போச்சு, வாடகைக்கே வீடு கிடைக்க மாட்டேங்குது. சொந்த வீடு வேற வாழுதோ? என்ன ஐயா, எது சொன்னாலும் இல்ல இல்லங்கிறியே. போங்கானு ஜோசியமும் மூஞ்சியும். பக்ரி, என்னப்பா அந்த ஆளை கலாட்டா பண்றேன்? விட்டுபடியா? என்னையா நான் கேட்டது? என்னையா தாயே, கொஞ்சம் பொறு. அப்பனே, உன் காரியம் முடிய போகுது, முடிஞ்சுகிட்டே இருக்கு. முடிஞ்சே போச்சு. அது மாத்திரம் முடியட்டும், முடிச்சா ஒரு பவுன் தர்றேன். என்னையா அது? போக்கிருத்தனா விடுயா? ஏமா, முடிச்சு போட்டு விளையாட நான் தான் நம்பிட்டேன் உனக்கு. மரியாதை அவுத்து விடுறே இல்லையா? எழுமல்ல கிஸ்து போடா, குட்டு விடாதே மாரியம்மா.